அடுத்தது காபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12 சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமே ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், நடத்த முடியல. அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்க. இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றது. நான் எங்க தொழிலில் இருக்கேன், கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போகும். அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இந்தியா குறை சேர்த்து நீங்க ஏற்றி விட்டாலும் ஒரே மாதிரியே பண்ணணும், தனித்தனியா வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் தினத்துக்கு மேடம் அது வந்து ஜிஎஸ்டி ஆபீசர் இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா